கல்யாணம் அப்படின்னாலே ரிஜிஸ்டர் ஆஃபீஸில், கோவிலில், சர்ச்சில், மண்டபத்தில் இந்த மாதிரி இடங்கள்ல நடந்துதான் நம்ம பார்த்துருக்கோம். இப்போ கோவிட்னால வீடியோ கான்ஃபரன்ஸ் மூலமாக ஆன்லைனில் நடக்கிறது கூட நம்ம பார்க்குறோம். ஆனால் தமிழ்நாடை சேர்ந்த ஒரு கப்பல் மெட்டாவர்ஸ் அப்படிங்கிற ஒரு டெக்னாலஜியை யூஸ் பண்ணி அவங்களோட வெட்டிங் ரிசப்ஷனை நடத்த பிளான் பண்ணியிருக்காங்க. ஃபர்ஸ்ட் மெட்டாவர்ஸ்னா என்னன்னு பார்க்கலாம். இது ஒரு வர்ச்சுவல் ரியாலிட்டி ஸ்பேஸ். இதுல ரியல் வேர்ல்ட்ல யூசர்ஸ் என்னெல்லாம் பண்ண முடியுமோ, எக்ஸாம்பிள் ஒருத்தங்க ஒருத்தங்களோட இன்ட்ராக்ட் பண்றது, இது எல்லாமே வர்ச்சுவல் வேர்ல்ட்லயும் பண்ண முடியும். இந்த ஐடியாவை யூஸ் பண்ணி தான் சிவலிங்கபுரமை சேர்ந்த தினேஷ் அண்ட் ஜனக நந்தினி வெட்டிங் ரிசப்ஷனை நடத்த பிளான் பண்ணியிருக்காங்க. என்னப்பா இப்படியெல்லாம் ஐடியா எங்கிருந்து தான் வருமோ அப்படின்னு யோசிச்சீங்கன்னா, தினேஷ் ஆல்ரெடி ஐஐடி மெட்ராஸ்ல ப்ராஜெக்ட் அசோசியேட்டா ஒர்க் பண்ணிட்டு இருக்காரு. தன்னோட வெட்டிங்கை டிஃப்ரெண்டா பண்ணணும், அது மட்டும் இல்லாம வெளிநாட்டுல இருக்கிற அவங்களோட ஃபேமிலி மெம்பர்ஸ், ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருமே அட்டெண்ட் பண்ணணும் அப்படிங்கிற ஒரு தாட்ல இந்த ஒரு ஐடியாவை தன்னோட ஃபியான்சேக்கு சொல்லியிருக்காரு. அவங்களோட ஃபியான்சேக்கு ரொம்ப பிடிச்சதுனால இதை இம்ப்ளிமெண்ட்டும் பண்ணியிருக்காரு. இது மட்டும் இல்லாம ஏசியாவோட ஃபர்ஸ்ட் மெட்டாவர்ஸ் வெட்டிங் அப்படிங்கிற பெருமை இந்த கப்பலுக்கே சேரும். தினேஷ் தன்னோட ட்விட்டர்ல இந்த வெட்டிங் ரிசப்ஷன் எப்படி எல்லாம் இருக்க போகுது அப்படிங்கிற ஒரு ஷார்ட் வீடியோவை ரிலீஸ் பண்ணியிருந்தாரு. கம்ப்ளீட்டாகவே ஹாரி பாட்டர் தீம் பேஸ்டாக தான் இந்த வர்ச்சுவல் வெட்டிங் ரிசப்ஷன் நடக்க போகுது அப்படிங்கிறது இந்த வீடியோ பார்க்கும்போது தெரியுது. இந்த வெட்டிங் ரிசப்ஷனை தங்களோட கெஸ்ட் உலகத்தில் எங்கே இருந்தாலுமே அட்டன் பண்ண முடியும். அவங்களுக்கு தேவையானது ஒன்னே ஒன்று தான், அது லாகின் டீட்டெயில்ஸ் மட்டும்தான். இந்த வீடியோ ஒரு எக்ஸைட்டிங் நியூஸ் என்ன தெரியுமா, எல்லாமே வர்ச்சுவலாக தான் நடக்குது, அப்போ கிஃப்ட்ஸ் எல்லாம் தேவையில்லை அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா அதுதான் இல்லை. வர்ச்சுவல் ஸ்பேஸ்லேயே கிஃப்ட்ஸ் எல்லாம் தர முடியும்னு தினேஷ் சொல்லியிருக்காரு. இந்த மாதிரி உங்களுக்கு வெட்டிங் ரிசப்ஷன் நடந்தால் எப்படி இருக்கும் அப்படிங்கிறத கமெண்ட் செஷனில் மறக்காமல் சொல்லுங்கள்.